ஹலோ வியூவர்ஸ். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கு டே 3 முடிஞ்சிருச்சு, அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் டே 3 முடிஞ்சிருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அவ்வளோ வேகன்சி போஷன். திருநெல்வேலியில் ஒரே ஒரு எஸ்டிக்கு மட்டும் ஒரு சீட் இருக்குது, தூத்துக்குடியில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது, அண்ட் புதுக்கோட்டையில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது, தென் ஈரோடு பெருந்துறையில் எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது. ஸோ மொத்தம் 3 சீட் எஸ்சிஏக்கு இருக்குது. எஸ்டிக்கு எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா ராஜாமுத்தியில் 2 சீட் இருக்குது, தென் ஈரோடு பெருந்துறையில் எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது, மொத்தமாக வந்து 2 சீட் இருக்குது. ஸோ எஸ்சிக்கு 2 சீட்டு, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு 2 சீட்டு, மொத்தமாக 7 சீட் தான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கான சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. தென் அதுவே வந்து ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்திங்கன்னா பிஹெச்டியில் எஸ்சிஏக்கு மட்டும் இருக்குது ஒரு சீட்டு, தென் மூகாம்பிகையில் வந்து எஸ்சிக்கு ஒரு சீட்டு, எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது. கற்ப விநாயகரில் எஸ்சிக்கு 5 சீட் இருக்குது. வேலம்மாலில் 2 சீட் இருக்குது எஸ்சிக்கு, எஸ்சிஏக்கு 1 சீட் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம்மில் 3 சீட் எஸ்சி கேட்டகரி இருக்குது. தாகூரில் 1 சீட் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசனில் 2 சீட் இருக்குது எஸ்சி கேட்டகரியில், எஸ்சிஏல 1 சீட் இருக்குது. தென் மேல்மருவத்தூரில் பார்த்திங்கன்னா 3 சீட் இருக்குது எஸ்சி கேட்டகரியில். கற்பகமில் எஸ்சியில் 1 சீட் இருக்குது. மாதாவில் எஸ்சியில் 2 சீட் இருக்குது, எஸ்சிஏல 1 சீட் இருக்குது. அண்ணாபூர்னால சீட்டு முடிஞ்சிருச்சு. கேஎம்சிஹெச்சில் பார்த்திங்கன்னா 9 சீட் எஸ்சியில் இருக்குது, எஸ்சிஏக்கு 1 சீட் இருக்குது. பனிமலரில் 1 சீட் இருக்குது, எஸ்சிக்கு அண்ட் எஸ்டிக்கு 1 சீட் இருக்குது. இந்திரா மெடிக்கல் காலேஜஸில் எஸ்சிக்கு வந்து 4 சீட் இருக்குது. தென் முத்துக்குமரனில் பார்த்திங்கன்னா 9 எஸ்சிக்கு இருக்குது, 2 வந்து எஸ்சிஏக்கு இருக்குது, 1 எஸ்டிக்கு இருக்குது. மொத்தம் 53 சீட் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா. தென் டென்டல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில் டென்டல் காலேஜஸில் எஸ்சிக்கு 7 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 1 சீட் இருக்குது. தென் ராஜமுத்தியால் 10 பிசிக்கு இருக்குது, தென் பிசிஎம்முக்கு 4 சீட் இருக்குது, தென் எம்பிசிக்கு 9 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 6 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. 30 சீட்டு வந்து ராஜமுத்தியா டென்டலில் இருக்குது. மொத்தமாக 38 எம்பிபிஎஸ் சீட்டு, சாரி டென்டல் சீட்டு வந்து 38 சீட் இருக்குது கவர்மெண்ட் சைட்லேருந்து. தென் ப்ரைவேட் டென்டல் பார்த்திங்கன்னா அது 883 இருக்குது. அது ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் யாரும் எடுக்கலை, அதனால் வந்து அதை பற்றி ஸ்ப்ளிட்டப் தனியாக போடலாம் அவங்க. ஸோ எஸ்சிக்கு 43 சீட்டு ப்ரைவேட் காலேஜஸில், எஸ்சிஏக்கு 8 சீட்டு, எஸ்டிக்கு 2 சீட் இருக்குது. தென் கவர்மெண்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 எஸ்சிக்கு, 3 எஸ்சிஏக்கு, 2 எஸ்டி கேட்டகரிக்கு இருக்குது, மொத்தமாக 7 சீட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டே 3க்கான வேகன்சி பொசிஷன், டே 3 முடிஞ்ச கவுன்சிலிங் அப்புறம். ஓகே, ஸோ வந்து நாளைக்கு மேபி மோஸ்ட்லி எஸ்சி எல்லாம் முடிஞ்சிடும், கவர்மெண்ட்டில் எம்பிபிஎஸ் சீட்ஸ்லாமே முடிஞ்சிடும். பெருசாக வந்து மற்றவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இப்போ பிடிஎஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ராஜாமுத்தியால் வந்து பிசிக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதான் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.